அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் சேவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் இல்லை, இது மதியாகி போச்சு. தயிர் சாதமும் மாங்காய் பச்சடியும் சாப்பிட போகிறோம். மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்சது, நேற்று அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. நேற்று கொஞ்சம் ரொம்ப பிஸி, அவ்வளோ பிஸி. நேற்று பார்த்துருப்பீங்களா வீடியோ, அந்த வீடியோக்காக அவ்வளோ பிஸி ஆகிட்டோம். இது செஞ்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த சாப்பாடு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க. நான் அம்மு மல்டு ஹர் சுகா ஆப்சர்ச்சி சொன்னே பானந்தன் இயாகிகா நோல் போன சுங்கன் இஹேகா தேசா மேபன் யாயாயாயாயா நாங்க வந்து அந்த ஆந்திரா பருப்பு பொடி செய்ய போறோம். பருப்பு பொடினா அந்த பப்பு பொடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திரால, பருப்பு பொடி. அது வந்து எங்களுக்கு செய்ய தெரியாது. அதனால கீழ் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கீழ் வீட்டுல வேலை செய்யறாங்க, வேலைக்காரியா, அவங்க வந்து நாங்க கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆமா, பின்ன என்ன, நம்ம வந்து ஆந்திரா பருப்பு பொடி செய்ய போறோம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பு பொடி சொல்லுவாங்க. குரோட ஃப்ரெண்டு வந்து கீழே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் செய்ய தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஆந்திரா ஆந்திராவிலே ஸ்பெஷல் நல்ல ரெசிபிலாம் செய்வாங்க. அவங்ககிட்ட வந்து நாங்கள் இதை கேட்டு நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் செய்ய போகிறாங்க, ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம காட்டல. ஓகே, உங்களோட சேஃப்டிக்காக வந்தான் பாய். அந்த ஒயிட் கலரு இது இது சரி, எது தேவை சொல்ல? உப்பு, உப்பு தேவை. உப்பு கரெக்டாக சொல்லிச்சுப்பா. அது இது வந்து காஞ்ச மிளகா, பக்கத்தில் காஞ்ச மிளகா, பூண்டு பூண்டு, அதே அது வேறு கடலையா, உப்பு உப்பு தான் சார் வயிறு. அப்புறம் அந்த ஒயிட் சீட்ஸ் இது எல்லாமே போட்டு அரைக்கணும். ஓகே, அதாவது உடச்ச கடலை, வேறு கடலை, உப்பு, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, எதாவது அளவு இருக்கா? அளவுலாம் இல்லை, இஷ்டத்துக்கு போட்டு அரைச்சிடலாம். சரி, இது அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அரைக்கணுமா? நிஜமா இது மட்டும் ஃபர்ஸ்ட், இது மட்டும் தான் போடணும். இது மட்டும் தான் ஃப்ரை பண்ணணுமே. இது தேவையில்லை, பூண்டு அப்படியே மிக்சியில் தான் போடணும். அரைக்கும் போது போட்டுக்கணுமா? இப்போ வந்து நான் வேர்க்கடலையே வறுத்துட்டு இருக்கேன். இது வந்து நீங்க வறுத்த கடலை வாங்கினீங்கன்னா நீங்க வந்து வறுக்க தேவையில்லை. நீங்க பச்சையா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாளே ஆயிடுச்சு, அதனால நான் வறுத்துதான் எடுத்துக்கிறேன். வறுத்த கடலை தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா திரும்பி ஒரு வாட்டி வறுத்துக்கிறேன். உப்பு போட்டு வருகிறியா? சரி, உப்பு போட்டு வருகிறியா? கருப்பா இருக்கும். சொல்லு, பண்ணுமா? நானே சொல்றேன், கவலைப்படுறேன். ஒரு ரெண்டு கை அளவு எங்கிட்ட கம்மியா இருக்கு, அதனால நாங்க கொஞ்சம் தான் போடுறோம். ரெண்டு கை அளவு மட்டும் எடுத்துருக்கோம். ரெண்டு கை அளவு வேறு கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய். பிச்சு போடணுமா? எதுக்கு பிச்சு போடுறோம்? சும்மா அதை எப்படி வேணா போடலாமா? அப்படின்னு போடலாமா? மிக்சியில் அறியாதோன்னு நினச்சேன். இப்போ வேறு கடலை உப்பு போட்டல இல்லையா? தேவையா? சரி, அவ்வளவுதானா? அவ்வளவு அரைக்கணுமா?
அச்சத்துல வந்து உங்களுக்கு இருக்குது இல்ல இந்த கிரவுண்ட் வந்து கம்மியா இருக்குல்ல அதனால இதுன்னு போட்டா போதும் ஏனா அது வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு போட்டியா நாலு காஞ்ச மிளகா பூண்டு ஒரு மூணா போட்ட ஆறு அதிகமாயிட போகுது உள்ளதா ரொம்ப காரமா இருக்கனால அப்படி போட்டு ஓகே பிளஸ் இது போட்ட கொஞ்சம் சரி இது பேர் என்னது வேர்க்கடலை ரொம்ப கம்மியா இருந்தது அதனால வெள்ளை போட்டு வறுத்துட்டோம் உடச்ச கடலைங்க உனக்கு எவ்வளவு வேணாம் ஓகே இந்த ரணகாலத்தில் ஒரு கிலோ கிரிப் கேக்குது ஓகே நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா எத்தனை எண்ணெயா குளோரியா பரவாயில்லைங்க காஞ்ச மிளகா கார கம்மியா அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை போட்டு சொல்லுங்க ஆமா ஆமா என்ன மிரட்டுற உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை போட்டுக்கோங்க அவளுக்கு தமிழ் வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க மறட்டுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க தெலுங்காருங்க தமிழ் அப்படிதான் இது தெலுங்கு பேசுறீங்க நல்லா உங்களுக்கு தெலுங்குல திட்டம் ஒன்றும் புரியாது இது என்னது தேங்காய் திருவிழா போதுமா போதும் ரொம்ப போடக்கூடாது பாத்தியா என்னால ரெண்டு ஐட்டம்ஸ் நான் செஞ்சேன் போதும் எல்லாரும் என்கிட்ட கேட்டிருந்தா இந்த தெலுங்கு ரெசிபி ரெண்டு நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மிச்சம் இன்னும் நிறைய இந்த தக்காளி எல்லாம் வச்சு செய்யறது நாங்கள் அப்புறமா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நாங்கள் போடுறோம் ஏன்னா வெளியில் போய் தக்காளி வாங்க முடியல திரும்ப எங்களுக்கு திடீர்னு தோணுச்சு என்ன நான் வந்து குலோப்ஜாம் வாங்கி சும்மா தான் இருக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்ட்ரிலேருந்து எடுத்துட்டு வந்துடுறேன் வைரமே போதும் சரி போடு நீங்க கரண்ட் வரட்டும் இப்போ லைட் எடுத்துல போடு சிசர் என்ன போதும் சரி அப்ப போடுங்க ஃபுல்லா இல்ல கேட்டேன் டெஸ்ட் பண்ணிடலாமா அப்புறம் ஒரு பாகு இருந்தா அப்புறம் நம்மள கூட பண்ணி போலாம் வந்து தண்ணி ஊத்திக்கிறோம் ஃபர்ஸ்ட் அந்த மிக்சர் போட்டுட்டோம் நாங்க அப்புறம் பேசிக்கலாம் போதும் தண்ணி விடுற மாதிரி
மூணே குலாப் ஜாம் தான், ஒன்று எனக்கு ஒன்று கோரிக்கு ஒன்று நிக்கி. வந்து நான் குலாப் ஜாம் செஞ்சிட்ருக்கோம். சாரிடா இல்லை எதுக்கு சரிங்க, ஏதாவது தப்பாக சொல்கிறேண்ணா. குலாப் ஜாம் தானே இது? ஆமாம். ஆ அப்புறம் சிரிச்சா? நான் அப்படி சிரிப்பேன் டக்குன்னு. இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லு. இருக்குது நாங்கள் அன்றைக்கி இதில் போனோம் என்ன குளோரியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இவ்வளோ பேர் குலாப் ஜாமு இவ்வளோ பெருசு ரெண்டு பேரும் இருக்கு. அவங்க லூசுங்க அப்படி செய்வாங்க. ஒரே ஒரு சின்ன போட்டு ரோஸ் வெனிலா எசன்ஸ் அது சொல்லி கேட்காத சாப்பாடு பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, சாப்பிட தான் தெரியும். இது ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வெயிட். ஓ என்ன எதுக்கு அந்த ஃபைனல்ஸ் வைக்கிறோம் அது காரணம் சொல்றேன். அதெல்லாம் தெரியாது வைக்க சொன்னா போட்டுறாத. எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் என்ன குளோரியா? அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அது எகிரிலோ. அப்படியா? சின்ன சின்னதா போடுறா நீ கரெக்டா நீக்கமா? சலவேல ரொம்ப புஸ்ஸா போடுவா. சின்னதா போட்டா புஃப்னு வந்துருமா? கரெக்ட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணலையே. நம்ம சட்டி கணக்கா போட்டுட்டு அப்புறமா என்ன பாட்டில் திறந்து வச்சிருக்கோம். குலாப் ஜாம் வந்து அதில் ஊற வைக்கிறதுக்கு. ஆமாம் குளோரி வந்து பேசாது ஏன்னா ஊமை. ஆமாம் தானே? பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 17 குலாப் ஜாமுன்கள் கிடைத்திருக்கிறது. இது எதுவுமே எங்கே வச்சுட்டு வந்துடலாமா? நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு குலாப் ஜாமு தான். எங்கள் வீட்டில் செய்கிற ஃபஸ்ட்டு குலாப் ஜாமே தான். நாங்கள் செஞ்சதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்யணும். அதுவும் எப்படி வரப்போகுது தெரில. இது வந்து நிக்கி செஞ்சதுனால இது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. இது வந்து குளோரி செஞ்சுட்டு இருக்கு, என்ன வரப்போகுது தெரில. என்ன வந்துருமா? குலாப் ஜாமா நனையணுமா? போதுமா? போதுங்களா? ஒன்றும் சொல்ல வரலா. இல்லை என்ன போடு போடு சொல்லப்போதே நான் நினச்சேன். போடு இன்னொன்று போடு, நாலஞ்சு போடு. ஆ இன்னமும் என்ன ஒன்று இருக்கு? எதுக்கு அவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா? என் பைத்தியம் இரு பைத்தியம் ஃபுல்லாகவே போடு. ஆ மத்தியா உடனே ஆகிடுச்சு பார், சீக்கிரமா. ஏய் நைஸியா, ஏய் அது இப்படி இப்படி பண்ண இப்படி கொடு. ஏ நான் பண்ணுறேன் பண்ணுறேன். என்னது குத்துறது? என்ன அது மூணு ஒரே வாட்டி எடுத்துது
கொஞ்சமா எனக்கு தெரியும்ல ஏதோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டல வேற எதுவுமே போடத்தாவலையா இந்த பாகுல அந்த மிக்ஸர்ல எல்லாம் போட்டுறாங்கல நீனே போட போற ஸ்பெஷலா எல்லாத்தையும் போடு ஓ ஆனா அது அத எல்லாம் போட்டுறது மிக்ஸர் இல்லாம வந்து என்ன பண்ணுவாங்க குலாப் ஜாமுக்கு அப்போ குலாப் ஜாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி கேக்கல அந்த மாவு எப்படி மிக்ஸர் மாவு அரைக்கிறது கேக்குது நல்லா நிக்கி காம் இல்ல பந்தல அளவு குத்தற நான் காமெடி பண்ற பாரு சரி மூசன் காவுன இப்ப ரெடி ஆயிச்சல இத நான் கிண்ணத்துல தரேன் செஞ்சுட்டாங்க இல்ல அப்படி இல்லனா இது இந்த டர்ன் பண்ணா அது இன்னும் நல்லா சொல்லுங்க எட்டு போடுது போறோம் கையில சா வச்சிருவேன் போடுங்க போடு எட்டு நேந்திருக்காது எந்திச்சு வந்துச்சுமா தீஞ்சிர போதே அது அவ்வளவுதான் இதுவாங்க எனக்கு ருப்பா நல்லா பிடிக்கும் உருணை எப்படி இருக்கு நீங்க இதெல்லாம் காட்டுக்காங்க இதெல்லாம் வரல காட்டு தானே காட்டியோட போன் அடிக்கிறாங்க பேசுங்க போக வேண்டிய ஹலோ நல்லா இருக்கீங்க சூப்பரான ஒரு குலாப் ஜாம் ரெடியாக இருக்கு அது கொஞ்சம் ஊட்டம் ஊட்டத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம் சரிங்களா கோச்சுக்காது பையனெல்லாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் என்னென்ன ரெசிபி செஞ்சோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் குலாப் ஜாம் எங்கே வச்சிருக்கேன் திண்டியா நான் தான் கொடுத்தேன் மிச்சம் இல்லைங்க நீ எத்தனை சாப்பிட்டேன் நீ எத்தனை சாப்பிட்டேன் நான் வந்து 5 சாப்பிட்டேன் 5 சாப்பிட்டேன் அப்போ எனக்கு மட்டும் 4 கொடுத்த ஆமா 4 தான் கொடுத்தேன் நான் செஞ்சல அதனால ஒண்ணு எனக்கு எக்ஸ்ட்ரா சரி நிக்கி குத்தியா நிக்கி 5 கொடுத்தேன் கொடுத்துட்டியா எப்போ கொடுத்த வந்து கீழே வந்தால அப்ப கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது மம்மி கிட்ட ஒரு 3 தான் கொடுத்தேன் மம்மி இதுலதான் கை வைப்பேன் 3 குத்துட்டு அதுல ஒன்னு வாங்கினேன் சரி ஓகே எனக்கு வந்து எப்படி 4 கிடைச்சதுங்க சூப்பரா இருந்தது இன்னொரு ட்ரை பண்ணல மாவு இருக்கு எப்படி பண்ணணும் தெரிஞ்சு போச்சு நானும் நினைச்சேன் இன்னொரு கேள்வி கிடைச்சு குலாப் ஜாம் மிக்சடு எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு அது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் நம்மளே ஒரு குலாப் ஜாம் மிக்சடு உருவாக்கி அதுல பண்ணலாம்னா சொல்லலாம் அது நம்ம பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒருவேளை உங்க நிறைய பேருக்கு தெரியும் குலாப் ஜாம் மிக்சர் வந்து எப்படி நம்ம செய்யணும்னு யாருன்னா தெரிஞ்சதுன்னா அதை வந்து என்ன பண்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வந்து இப்படி பண்ணணும் அது வந்து அதை அப்படி பண்ணணும் உங்களோட கமெண்ட்ஸ் எடுத்து நான் இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல மென்ஷன் பண்ணுவேன் சரிங்களா நான் சொன்னா செய்வேன் ஓகே பாய்